Audio Jungle. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஜி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நிறையா இருக்குது. அதாவது பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஆஃபரை பற்றி ஒரு வீடியோவும், ஈவெண்ட்டும், அதே மாதிரி கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு ஈவெண்ட்டு, பேட்ச் அப்டேட் டேட்டு, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் இருக்குது, அந்த சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 4 பேராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எப்படிப்பட்ட சேனல், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதான் ரேசன் சேனல் ஆல் இன் ஒன் தமிழ் எஸ்எம். இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் என்னென்ன மாதிரி வீடியோ அவர் போடுறாருன்னா, அதாவது ஒரு வீடியோவுக்கு வந்து ஹேஷ்டாக் எப்படி வைக்கிறது, உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹேஷ்டாகு இந்த டேக்லாம் வைக்கிறதா, நீங்கள் வந்து இது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் வந்து நான் அவர்கிட்ட பார்த்ததில் நல்லா இருந்துச்சு, அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நல்ல வீடியோவும் போடுறாரு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்ச் அப்டேட் என்னைக்குன்னு பார்த்தோம்னா, பேட்ச் அப்டேட் வந்து 23ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து கரினாவிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த பேட்ச் அப்டேட் வந்தாலும் வெனஸ்டே புதன்கிழமை அந்த டேட்டில் புதன்கிழமை பக்கமாக வரும். அதே மாதிரி தான் இந்த பேட்ச் அப்டேட்டு, இந்த பேட்ச் அப்டேட்டில் 23ஆம் தேதி புதன்கிழமை பேட்ச் அப்டேட் வந்துடும். அதாவது காலையில் ஒரு 9:00 9:30 நைட்டு ஈவினிங் ஒரு 5:30 வரலும் இந்த பேட்ச் அப்டேட் கண்டிப்பாக நடக்கும். இந்த அப்டேட் 23ஆம் தேதி வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த பேட்ச் அப்டேட்டுக்கு புதுசாக ஒரு வெர்ஷன் வருதுனால, இந்த நியூ வெர்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஈவெண்ட் நடந்துறதா லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 7 டேஸ்க்கு நடக்கும், மேக்ஸிமம் 23 இல்லைன்னா 22ஆம் தேதி அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஈவெண்ட் ஓகே, இந்த லக்கி வீல் ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம கவரத்துக்கு வரப்போகுது. அதாவது 22ஆம் தேதிலேருந்து 24ஆம் தேதி இந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக இந்த லக்கி வீல் ஈவெண்ட் டிஸ்கவுண்ட் வீல் ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லக்கி வீலில் தான் எதட் பாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லக்கி வீல் வர்றதுனால தான் மிஸ்டர் ஷாப்பில் வந்து லக்கி எதட் பாஸ் விடத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த லக்கி வீல் வந்து 22 இல்லைன்னா 24ஆம் தேதி இந்த டேட்டில் வந்து 23ஆம் தேதி அப்டேட்டுங்க இருந்தாலும் 24ஆம் தேதி கூட இந்த ஈவெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இந்த ஈவெண்ட்டில் எப்போ கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ நார்த் அமெரிக்கன் சர்வரில் ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்குது. என்ன ஈவெண்ட் அப்படின்னா, பை ஒன் கெட் ஃப்ரீ ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்குது. இது உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் வந்து ஃப்ரீ அப்படின்ற இதில் வந்து இந்த ஈவெண்ட் இப்போ வந்து நார்த் அமெரிக்கன் சர்வரில் போய்கிட்டு இருந்துட்டு, அதை வந்து நீங்கள் வந்து 9 டைமண்ட்டுக்கு ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 ஐட்டம் அதாவது ரேண்டமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, நீங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, நமக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க. நமக்கு 1000 டைமண்ட் வாங்கினா தான் 9 டைமண்ட் கொடுக்குற மாதிரி எதுவும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு நம்ம இந்த ஈவெண்ட் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இந்த ஈவெண்ட் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா, இந்த மாதிரி கம்மியாக இந்த 9 டைமண்ட் இந்த மாதிரி கம்மியாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. தயவுசெய்து அதிகமாக டைமண்ட் கொடுக்காதான் வாங்காதீங்க. அதே மாதிரி நான் வந்து நிறையா ஃபேஸ்புக்லேயும் பார்த்தேன், இன்ஸ்டாலேயும் பார்த்தேன், நான் அதாவது 10 ரூபா ஆஃபரும் 29 ரூபா ஆஃபரும் வரதில்லை அப்படின்னு ஏன் நடத்துனீங்க அப்படின்லாம் சில பேர் கேட்குற மாதிரி ஃபோட்டோவெல்லாம் போட்டு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இந்த மிஸ்டர் ஷாப்பு இந்த ஈவெண்ட்லாம் முடியறதுனால் சத்தியமாக 10 ரூபா ஆஃபர் வரவே வராது காய்ஸ். வரும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டுக்காதீங்க, 10 ரூபா ஆஃபர் வராது. அதே மாதிரி டாப் அப்பும் பண்ணாதீங்க, மிஸ்டர் ஷாப் அவ்வளோ வேஸ்ட்டு, டாப் அப் பண்ணாதீங்க. பட் ஈவெண்ட் வந்து இப்போ நார்த் அமெரிக்கன் சர்வரில் இதுவும் போயிட்டுருக்குது. இந்த ஈவெண்ட் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு 2 வாரம், ஒரு 1 வீக், 2 வீக், ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டோட ஈவெண்ட் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு பக்கமாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இந்த டாக் அமௌண்ட்டை வந்து ரேர் ப்ரைஸாக வச்சு இந்த அமௌண்ட் பற்றி ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்குது. இந்த ஈவெண்ட் நமக்கு வந்தால் கூட அது வாங்கலாம். ஆனால் என்னென்னா வந்த ஈவெண்ட்டை கூட மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அது வச்சுக்கோங்க. ஓண்டுன்னு வராது. ஓகேக்கா, இப்போ வந்து என்னென்ன ஈவெண்ட்டை நான் விட்டுட்டேன்னு எனக்கு தெரியல. ஓகே, இவ்வளோ தான் ஈவெண்ட்ஸ் எனக்கு தெரியும். மேபி விட்டுருந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆ, 1 மினிட். இந்த குளோபல் எக்ஸ்சேஞ்ச் நார்த் அமெரிக்கன் சர்வரில் பாருங்கள், நமக்கு டோக்கனுக்கு, அதாவது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நம்ம சர்வருக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, இவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க. நமக்கு இந்த அமௌண்ட் வந்து ஸ்டோரில் டைமண்டுக்கு வந்துச்சு, இந்த பெட்டோட ஸ்கின் டைமண்டுக்கு வந்துச்சு இல்லையா, அது
பெட்டுனா பெட்டை பெட்டை வச்சுக்கணும் தெரியல ஓகேவா. ஆனால் இவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம சர்வருக்கும் இவங்க சர்வருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதை வச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து டாப் அப் பண்ணாதீங்க, நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம் தான். இவங்க வந்து எவ்வளோ டெமண்ட்டு கொடுத்தாலும் வாங்குவாங்கன்னு ஒரு திமிரில் கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. நீங்கள் வந்து எதனா கொடுத்தாலும் வாங்காதீங்க ஓகே காய்ஸ். இதோட நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதே மாதிரி மறக்காமல் லிங்க்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ். ஹாவ் அ நைட்.